எதிர்வரும் வாரம் நடைபெறவுள்ள உலக மீனவ தினத்திற்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குதல், அதே போன்று எதிர்வரும் காலங்களில் அடுத்த வருடங்களில் சினிமா முன்னெடுக்க வேண்டிய வேலைகள் என்ற தொடர்பாக இந்த இணையத்தின் குறிப்பாக யாழ் மன்னா அதே போன்று திருச்சி முதலியும் மாவட்டங்களை பொதுச்சந்தை உறுப்பினர்கள் வாயிலாக சில தரவுகளை நாங்கள் உருவாக்கி அதனூடாக ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இந்த நிலையில் நாங்கள் எதிர்வரும் உலக மீனவர்களுக்கு வடமாகாணம் கல்வி ரீதியில் குறிப்பாக தேசிய ரீதியில் உள்ள சகல மீனவர்களையும் அதே போன்று பாதிக்கப்பட்ட உரிமைகளை இழந்த மக்களின் உரிமைக்கான செயல் திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பாக யாழ் மாவட்டத்தில் ஒரு மாபெரும் ஒரு கண்டன போராட்டத்தோடு இணைந்ததான ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இந்த வகையில் அந்த ஊர்வலத்திற்கும் அந்த கூட்டத்திற்குமான அனுசரணையில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கமும் அதே போன்று யாழ் மாவட்ட தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் அலுவலகமும் இணைந்து நடத்த தீர்மானித்திருக்கின்றது. வடமாகறையிலேயும் அதற்கான ஒத்துழைப்பை வழங்க இன்றைய தினம் நாங்கள் உடல் பெற்றிருக்கின்றோம். இந்த மீனவர்களுக்கு அப்பால் நாங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் அதே போன்று கடல்வாழ் அந்த தாவரங்கள் கடல் இயற்கை சூழலுக்கு அமைவாக அதற்கு பாதிப்பு ஏற்படும் தொழில்முறைகளாக ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக நாங்கள் இன்றைய கூட்டத்தில் கலந்துரையாடினோம். அந்த கலந்துரையாடலுக்கு அமைவாக சில விதைகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இதற்கு குறிப்பிட்டு விடக்கூடியவாறு இந்திய மீனவர்களின் வருகையால் எமது வளங்கள் அளிக்கப்பட்டன. இந்த அளிக்கப்பட்ட வளங்களை நாங்கள் எவ்வாறு உருவாக்கப் போகின்றோம் அல்லது இதற்கு மாற்றீடாக நாங்கள் இதை முன்னெடுக்கப் போகின்றோம் என்ற விவாதம் இடம்பெற்றது. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எதிர்வரும் 2016 ஆண்டுக்கான ஆண்டை இந்த வாக்குநீரினையை பாதுகாப்பு அதற்கான முகாமைத்துவம் ஆண்டாக நாங்கள் அந்த ஆண்டை நாங்கள் 2016 ஆண்டை திறனப்படுத்தி அதற்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அந்த கட்டமைப்பின் மூலமாக தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விஷயத்தை அந்த கடல் வளம் குறிப்பாக அந்த வாக்குநீரை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்திற்கும் இந்த ஊடகம் வாயிலாக நாங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று இந்திய மீனவர்கள் கொண்டு வரும் அந்த இழுவை படகின் தொழில்முறையால் பாதிக்கப்படுவதை ஒன்றுவதற்கு அங்கு வரும் சிறுவர்கள் குறிப்பாக கடந்த விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த 4 மீனவர்கள் சிறுவயது மீனவர்கள் 14 வயதுக்கும் உட்பட்ட மீனவர்கள் 4 பேர். இவ்வாறு சிறுவர்களை இந்த மீன்பிடி தொழிலுக்கு உள்வாங்குவது உலக சட்டத்தின்படியே தடுக்கப்பட்ட ஒரு தொழில் தடுக்கப்பட்ட முறை இலங்கை அதற்கான தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் இந்தியா அரசு அதை தமிழ்நாட்டு அரசு இந்த மீனவர்கள் வருவதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றதா அல்லது அவர்களை இந்த தொழிலுக்கு ஊக்குவிக்கின்றதா? சிறு வயதில் அவர்களுக்கு இந்த தொழிலை ஊக்குவிப்பதால் அவர்கள் என அனைத்து விடயங்கள் கல்வி தொடக்கம் ஏனைய விடயங்களில் அவர்கள் எதிர்காலத்தை குறைத்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை நாம் கலந்துரையாடும் போது பல விடயங்களை அவர்கள் தங்களின் வாழ்க்கையை விடயங்களோடு கலந்துரையாடினார்கள். எனவே இந்த சிறு வயது மீனவர்கள் எங்கள் நாட்டில் இருந்தாலும் சரியான ஏனைய நாடுகளில் அவர்களை தொழிலுக்கு அமர்த்துவது மீனவர் முறையில் நாங்கள் அதை நன்றாக இருக்கின்றோம். தடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த உடல்வாயிலாக கடந்த காலங்களில் இந்த மீனவர்கள் நிர்வாக பிரச்சனை எதையுமே அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள். அதற்கான எந்த தீர்வையும் அல்லது எந்த தீர்மானத்தையும் இந்த மாகாண சபை ஊடாக அவர்கள் கொண்டு வராமல் இருக்கின்றார்கள். எனவே இந்த வடமாகாண மீனவர்களின் வாழ்வை பலப்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்களை முன்வைத்து அதை இந்த மாகாண சபையை நிறைவேற்றி எதிர்காலத்தில் இந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் செலுத்த இந்த மாகாண சபை உதவ வேண்டும். அதற்காக உள்ள அந்த அமைச்சும் அதே போன்ற முதலமைச்சரும் இதற்கு கரிசனை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.